அறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன? எல்லா சட்டங்களையும் பார்க்கும் பொழுது இலங்கையின் சட்டம் மிகவும் வலுவாக இருக்கின்றது. ஆசியாவிலேயே முதலாக ஒரு நாடாகவும் அமைகின்றது சட்டத்தின் வலுவை பார்க்கும் பொழுது. அதே நேரத்தில் ஒரு அடிப்படையான பாமர மக்கள் அவர்களுக்கு தரவு அறிக்கையிடல் என்பது மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கக்கூடும். அவர் எவ்வாறு இந்த விடயத்தை மேற்கொள்ள முடியும்? சில பேர் பாவிச்சிருக்கிறாங்க தகவல் உரிமை சட்டத்தை சொல்லி நாங்கள் கணக்கிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக அதில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது ஏதேனும் ரெஸ்ட்ரிக்ஷன் போன்ற ஏதேனும் கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன? 5.4 கீழ் மேலோங்கிய அதற்கான ஒரு மேலோங்கிய ஒரு பொது நலம் இருக்கும் பட்சத்தில் அந்த தகவல்களை தர முடியும் என்பதுதான் இந்த சட்டம் இதற்கான வழிவகுக்கின்றது. படித்த மக்களோ பாமர மக்களோ சரி, நேரடியாக அந்த பொது அதிகார சபைக்கு சென்று அங்கே இருக்கிற தகவல் அலுவலரை சந்தித்து அவங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறான நடைமுறையில் இருக்கின்ற இந்த தகவல் உரிமை சட்டம், இந்த சட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் என்றால் என்னென்ன குறைபாடுகளை குறிப்பிடலாம்? முதல் குறைபாடு என்று சொல்றதோட நடைமுறையில் என்ன ஒரு கடினங்கள் வருகின்றது இதை பயன்படுத்துவோருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், எங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்ட தகவலை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான். அதற்கு முதல் ஒரு ஆராய்ச்சியாளராக என்னுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் என்றால், கட்டாயமாக மேல்முறையீட்டுக்கு அந்த ஒரு பகுதி இருக்கு, ஒரு நேர பகுதி தந்திருக்கிறார்கள் சட்டத்தின் வாயிலாகவே, அதற்குள் நிச்சயமாக நீங்க ஒரு மேல்முறையீடு செய்ய வேண்டும். தகவல் அதிகாரி உங்களுக்கு பதில் அளிக்கவில்லை, அல்லது அவர் அளித்த பதில் நீங்க கேட்ட தகவலாக இல்லாம கூட இருக்கலாம், அவ்வாறு இருந்ததுன்னா இதை நீங்க மேல்முறையீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு குறித்தளிக்கப்பட்ட அதிகாரி என்று ஒருத்தர் இருக்கிறார், 14 வேலை நாட்களுக்குள் இதை செய்ய வேண்டும். குறித்தளிக்கப்பட்ட அதிகாரியும் உங்களுக்கு தகவல் தரவில்லை, உங்களுக்கு கிடைத்த தகவல் அல்லது கிடைத்த தகவல் உங்களுக்கு வேண்டிய தகவலாக இல்லாமல் கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வராமல் கூட இருக்கலாம், அதற்கு இன்னொரு 21 வேலை நாட்களுக்குள் நீங்கள் திருப்பியும் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதைத்தான் ஆணையத்திடம் நீங்கள் இதை எடுத்து செல்ல வேண்டும். நிறைய நேரத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு தலை மட்டும் ஒரே ஒரு தகவல் அறியும் ஆணையத்திடம் சென்று ஆணையரிடம் செய்யறது மூன்றாவது ஒரு இடமாக இருக்கின்றது. முதலிலேயே அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள், 14 வேலை பார்த்துவிட்டு இல்லை கிடைக்கவில்லை எங்களுக்கு தகவல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நிறைய மக்களுக்கு இருக்கின்றது, தகவல் கேட்டும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது. இரண்டாவதாக, இதை பற்றிய அவர்களுக்கு சரியான விழிப்புணர்வும் நிறைய நேரத்தில் மக்களுக்கு இருப்பதில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதை கேட்ட உடனே, இது ஒரு சட்டம், இதற்கு கட்டாயமாக நாம் சட்டதாரணிகளிடத்தான் செல்ல வேண்டும், இல்ல சட்ட நிபுணர்களிடம்தான் செல்ல வேண்டும், அவர்களால் தான் இதை பயன்படுத்த முடியும், அல்லது இது ஊடகவியலாளர்களுக்காக இருக்கலாம், இது பொதுமக்களுக்காக இருக்க தேவையில்லை, ஏன் நம்ம என்ன தகவலை பெறப்போகிறோம், இவ்வாறான சில கருத்துக்களும் இருக்கின்றது. ஆனால் எல்லாரிடமும் என்ன சொல்வேன் என்றால், தகவல் அப்படின்றது நீங்களே முதல்ல சொன்னீங்க மிகவும் முக்கியமானது. நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் இந்த தகவல் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேண்டி இருந்தாலும் கட்டாயமாக இதை பற்றி மிகவும் யோசிக்க தேவையில்லை, ஆனால் மிகவும் எளிதான முறையில் நீங்கள் தகவலை பெறலாம். ஆர்த்தி நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு எவ்வாறு இதை செலுத்தி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய தகவலை எளிதாக பெற முடியும் என்பதையும் சொல்வார்கள். அதனால இது ஒரு மிகவும் எளிதான முறையில் உங்களுக்கு வேண்டிய தகவலை பெறக்கூடிய ஒரு சட்டம் என்பதையும் மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரெண்டும் முக்கியமான சில பிரச்சனைகளாக மக்கள் நிறைய இடத்துல எங்ககிட்டயும் பேசியிருக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. சட்ட ஆலோசகராக இருக்கின்ற நீங்கள் இதனுடைய ஆய்வாளராகவும் செயல்படுகின்றீர்கள். ஒரு பக்கம் ஊடகவியலாளர்கள் சிலர் ஊழல் தொடர்பான தகவல்களை கோருவார்கள். கோரும் பொழுது அரசியல் பலம் படைத்தவர்கள் அல்லது பணம் பல படைத்தவர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, அவர்கள் ஊடான ஒரு சில அச்சுறுத்தல்கள் அல்லது ஏதேனும் வேறு வழியான செயற்பாடுகள், இவ்வாறான முரண்பாடான ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின்
சம்பந்தப்பட்ட திணைக்களம் அதனை பொறுப்பேற்குமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, ஏனைய வேறு ஏதேனும் வழிகள் இருக்கின்றதா, அது தொடர்பான விளக்கம். இந்த அச்சுறுத்தல் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் எங்களுக்கு நிறைய இடத்தில் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது உங்கள் கேள்வியாக இருந்ததுனால், முதலாவதாக இந்த அச்சுறுத்தல் சமயத்தில் நிச்சயமாக நீங்க வந்து குறித்தடிக்கப்பட்ட அதிகாரியிடம் நிறுத்தி விடாதீர்கள், இதை மேல்முறையீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். ஆணையம் ஒரு நிறைய அவர்களுடைய சில ஆர்டர்ஸின் வாயிலாக அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இவ்வாறு எந்த ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடாது, ஏன்னா சட்டம் வந்து இது ஒரு உரிமையாக தந்துள்ளது மக்களுக்கு. இதை எந்த ஒரு பொது அதிகார சபையும் எந்த ஒரு வேலை எந்த ஒரு பட்சத்திலும் இதை தர முடியாது, இல்லது அல்லது ஒரு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் தரக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக இந்த தனது ஆர்டர்ஸின் மூலமாக வந்திருக்கிறது. இதை இணையதளம் மூலம் எளிதாக பெற முடியும். இதை மனதில் கொண்டு எந்த ஒரு பயமும் இன்றி கட்டாயமாக இதை எடுத்து செல்ல வேண்டும் மேல்முறையீட்டுக்கு என்பது தான் நான் கூறிக்கொள்வேன். ஆகவே இது தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் ஊடாக நாங்கள் அதனை செய்கின்றோம், இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் அதனை பொறுப்பேற்குமா? அதாவது வந்து அஸ்வினி குறிப்பிட்டது போன்று எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் வந்து அதை தகவல் அறிவு உரிமைக்கான ஆணைக்குழுக்கு எடுத்து செல்லலாம், அல்லது வந்து நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்யலாம். ஆகவே போலீஸில் முறைப்பாடு செய்யும் பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கைகளை பாதுகாப்பை அவர்கள் வழங்குவார்கள். ஆகவே எனவே இதில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்றால், உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுமே ஒரு போலீஸிலேயே நாங்கள் முறைப்பாடு செய்து விட்டோம், ஆட்டி தொடர்பான விளக்கத்தை நாங்கள் பெறுவதற்காக செய்து விட்டோம், அவர்களே ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிட்டால் என்பதுதான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக அதை நீங்க கேட்கறது வந்து ஒரு மிகவும் ஒரு நடைமுறைக்கு மிகவும் முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்படி ஒரு நிலைகள் வரக்கூடும், அவ்வாறு வரக்கூடிய நேரத்தில் கட்டாயமாக நீங்க இத தகவல் அறியும் உரிமை ஆணையத்திடம் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு மேல்முறையீட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை அவர்களிடம் கூற வேண்டும். இதை கூறி அவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு சட்டத்தில் படியே அவர்களுக்கு நிறைய சட்டம் இதனை கொண்டு வருகிறது. எவ்வாறு இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது என்பது சட்டத்திலேயே தெள்ள தெளிவாக இருக்கின்றது. இதனால் ஆணைக்குழு இதனை சமாளிக்க முடியும். கட்டாயமாக மேல்முறையீட்டுக்கு ஆணைக்குழுவிடம் எடுத்து செல்லுங்கள் என்பதை நான் கூறுவேன். அதே நேரத்தில் இது அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் அந்த பொது அதிகார சபை உங்களிடம் சொல்கிறார்கள், அந்த தகவல் அலுவலகர், ஏன் இந்த தகவல் அறியும் உரிமையை செலுத்துகிறீர்கள், இது தேவையில்லையே என்று உங்களுக்கு அவர்கள் ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் உங்களிடம் பேசினார்கள் என்றால், கட்டாயமாக நீங்களும் அதை அவர்களிடம் எடுத்து கூற முடியும். இது எங்களின் உரிமை, இதை எங்களால் செலுத்த முடியும், இதனால் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. இது தகவல் அறியும் உரிமை, எங்களுக்கு சட்ட உரிமை, இந்த சட்ட உரிமையின் சார்ந்து நாங்கள் எங்களுக்கு வேண்டிய தகவலை எடுக்கணுமே தவிர இதற்காக தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதையும் மக்கள் மனதில் கொண்டு அதை அந்த தகவல் அலுவலர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதையும் நான் எடுத்து சொல்வேன். நிச்சயமாக மக்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள், ஆனால் தெரியும் உண்மையில் இவ்வளவு தூரம் இந்த ஒரு சட்டத்தை, இது உங்களுக்கான ஒரு உரிமை, அதனை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்த முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை ஆணைக்குழு ஊடாகவோ அல்லது போலீசில் முறைப்பாடு செய்வதன் ஊடாகவோ பல வழிகளில் நாங்கள் அதனை செயல்படுத்த முடியும். எனவே இதற்கு அப்பால் இந்த ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் விண்ணப்பிப்பதற்கு எவ்வளவு கட்டணம் அறவிடப்படுகின்றது, அதில் குறிப்பாக மொழி பிரச்சனை இருக்கின்றது, அந்த நாட்டை பொறுத்தளவில் அந்த மொழி பயன்பாடு, அதற்கு அப்பால் அந்த தகவலை எந்த அளவிற்கு துல்லியமாக பெற முடியும், இது தொடர்பான விளக்கத்தை தரும். தகவல் கோரிக்கை என்ற போல எங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு வந்து எந்தவித கட்டணம் அறவிடப்பட மாட்டது. ஆனால் இப்போ உதாரணமாக வந்து நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்றில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்றோம்னு சொன்னால், அந்த பிரதி எடுக்கிறதுக்கோ அல்லது நிலப்பிரதி எடுக்கிறதுக்கோ வந்து ஒரு சிறிய கட்டணம் ஒன்று அந்த பொது அதிகார சபையால் அறவிடப்படலாம். அது சம்பந்தமாக வந்து சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்றபடியாக வந்து பாரிய அளவு பாரிய தொகையை ஒன்று வந்து நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் கோரிக்கை ஒன்று அனுப்ப போகிறோம்னு சொன்னால், விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது, ஆர்டிஐ 01 சொல்லி விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த நீங்கள் விண்ணப்ப படிவத்தை தான் கட்டாயமாக நீங்கள் பூரணப்படுத்தி கோரிக்கை அனுப்பி தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு கடிதம் மூலமாகவோ, அதாவது ஆனால் கடிதத்தில் நீங்கள் எழுதும் பொழுது
2016 12 இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டு அந்த கடிதத்தை நீங்கள் எழுத வேண்டும். எழுதி நீங்கள் நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ அந்த பொது அதிகார சபையில் இருக்கிற தகவல் அலுவலருக்கு வந்து நீங்கள் அந்த கோரிக்கையை அனுப்பலாம். நான் பதிவு தபால் என்று குறிப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ பதிவு தபாலின் ஊடாக நாங்கள் அனுப்பும் பொழுது எங்களுக்கு ஒரு பற்றுச்சீட்டு வழங்குவாங்க தபால் அலுவலகத்தால். அந்த பற்றுச்சீட்டு வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மேன்முறையீடு செய்ய வேணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பற்றுச்சீட்டு அவசியம். என்னென்னு சொன்னால் நாங்கள் கோரிக்கை அனுப்பினதுக்கான சான்று அந்த பற்றுச்சீட்டு. ஆகவே நாங்கள் பதிவு தபால் மூலமாக அனுப்பலாம். கடிதம் மூலமாகவோ அல்லது விண்ணப்பம் மூலமாகவோ விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அந்த பொது அதிகார சபைக்கு நேராக சென்று தகவல் அலுவலரை சந்தித்து நான் முன்னர் குறிப்பிட்டது போல எனக்கு இந்த தகவல் வேணும் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அந்த தகவல் அலுவலர் அந்த பொது அதிகார சபையில காணப்படுகின்றார். ஆகவே இவ்வாறு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் அதனை அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் செய்து நிரப்புவதை விட நீங்கள் எழுத்து மூலமாகவும் குறிப்பிட வேண்டும். அதில் மிக முக்கியமாக 2016 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் என்ற ஒரு வசனத்தை குறிப்பிட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். மிக முக்கியமானது, இதனையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு அப்பால் நான் குறிப்பிட்டேன், முதலில் அந்த சட்ட ஆலோசகர் உங்களிடம் ஒரு கேள்வி, அந்த மொழி சார்ந்த பிரச்சனை. மொழி பிரச்சனை ஒன்று அண்மையில் கூட பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருந்தது. இந்த மொழி 3 மொழிகளையும் பயன்படுத்த முடியும். இலங்கையினுடைய சட்டம் அரச கரும மொழிகளாக 3 மொழியும் காணப்படுகின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழும் மொழியை பயன்படுத்துவதில் ஒரு சில சட்டத்தில் ஒரு சில பிரச்சனை காணப்படுவதாக தெரிகிறது. ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் விளக்கப்படுத்துங்கள், அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? இதுவும் ஒரு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், சட்டத்தின் வாயிலாக நாம் சென்றோம் என்றால் அதில் கேட்கக்கூடிய தகவலை தர வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சட்டத்தில் கேட்கக்கூடிய தகவலை கேட்ட மொழியிலேயே, இப்பொழுது ஒரு தகவல் அறியும் விண்ணப்பம் செல்கின்றது தமிழில் என்றால் அதை தமிழிலேயே அதற்கான தகவல்களையும் தர வேண்டும் என்று தெளிவாக கூறவில்லை. அவ்வாறு கூறவில்லை என்றாலும் அதனை நாம் விளக்கப்படுத்தும் பொழுது அந்த சட்டத்தின் நோக்கத்தை கருதும் பொழுது கட்டாயமாக அதை கேட்ட மொழியிலேயே தான் தகவல்களையும் தர வேண்டும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் சட்டத்தில் இவ்வாறு தெளிவாக இல்லாத காரணத்தினால் சில இடங்களில் இதர் ஒரு பிரச்சனையாக வந்துள்ளது. எவ்வாறென்றால், தகவல் அறியும் விண்ணப்பம் ஒரு மொழியிலும் அதை பொது அதிகார சபை அந்த தகவல்களை தரும் பொழுது வேறு மொழியிலும் தருகின்றனர் அப்படின்னு சொல்லி, இதை எவ்வாறு நாம் இந்த பிரச்சனையை எவ்வாறு நாம் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், இதற்கு ஆணைக்குழு ஒரு சில தன்னுடைய ஆணைகளில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், கேட்ட மொழியிலேயே நீங்கள் தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கட்டாயமாக அதை தந்தால்தான் அந்த தகவலுக்கு ஒரு பயன் இருக்க முடியும் என்பது. பொது அதிகார சபை ஒரு சில தருணங்கள்ல கூறியிருக்கிறார்கள், அவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கு செய்ய அவர்களுக்கு தேவையான மக்கள் இல்லை, இதற்கான நேரமும் அவர்களுக்கு போதவில்லை போன்ற விஷயங்கள் அவர்கள் பதிலாக கூறியிருக்கிறார்கள். எனினும் தகவல் அறியும் ஆணையானது அவர்களின் ஆணைகள் மூலமாக, அதுவும் இந்த அண்மை காலத்தில் கட்டாயமாக கூறியிருக்கிறார்கள், கேட்ட மொழியிலேயே தருவதுதான் முக்கியமானது, அதை தந்தால்தான் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த தகவல் அறியும் விண்ணப்பம் செலுத்தும் பொழுது இதையும் குறிப்பிடலாம் உங்கள் தகவல் அலுவலரிடம் என்பதை நான் கேட்டுக்கொள்வேன். ஆகவே மொழி பயன்பாடு தொடர்பிலும் நாங்கள் மிக முக்கியமாக அவதானித்து சில விடயங்களை குறிப்பிட வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு தோன்றுகின்றது. இலங்கையினுடைய கம்பெனிகள், அதாவது பிரைவேட் கம்பெனிகள் பதிவு சட்டம் இருக்கின்றது. அது இலங்கை கம்பெனிகள் பதிவு சட்டத்தின் கீழ் 2007 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் என்பது இலங்கையினுடைய அரசு சார்பான ஒரு நிறுவனத்தில் தான் நடைபெறுகின்றது. அதன் கீழ் தான் பிரைவேட், அதாவது தனியார் நிறுவனங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. ஆகவே இதுவும் ஒரு வகையில் அரசு நிறுவனங்களோடு தொடர்பு படுகின்ற ஒரு நிறுவனம். எனவே அதில் உள்ள தகவல்களை நாங்கள் பெறுவதற்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் இடம் இருக்கின்றதா? இது அற்புதமான கேள்வி என்று கட்டாயமாக சொல்லணும். ஏன்னா பொது அதிகார சபை என்றால் என்ன அப்படின்னு சட்டத்தின் கீழ் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு விரிவாக அவர்களை அதை வரைமுறை கொண்டு வந்திருக்கிறார்கள். வெறும் அரசு சார்ந்த நிறுவனங்களோ அமைச்சுகளோ மட்டும் அல்லாமல் இவ்வாறு நீங்கள் கூறக்கூடிய
கம்பெனிஸ் ஆக்ட் 2007 வரக்கூடிய இந்த கம்பெனிஸ் ஆக்டில் வரக்கூடிய சில தனித்தரவான சில ஆர்கனைசேஷன்ஸ் நிறுவனங்களையும் கொண்டு வரக்கூடிய உள்ள கொண்டு வர முடியும். ஆனால் அவர்கள் ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும். அவ்வாறென்றால் கொண்டு வர முடியும். தனி ஒரு தனி நிறுவனம், தனியாரால் நடத்தப்பட்ட ஒரு நிறுவனம், அவர்களுக்கும் அரசாங்க வேலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம, மக்கள் சார்ந்த எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு நிறுவனமாக இல்லாமல், அவர்கள் மக்கள் சார்ந்த ஒரு வேலை செய்யும் ஒரு நிறுவனமாக இருந்து, அது அல்லது ஒரு மக்கள் ஒரு அரசாங்கத்தின் ஒரு லைசன்ஸ்னு குறுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் மூலமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தனி நிறுவனமாக இருந்தாலும் கூட, அவர்கள் நம்மிடமிருந்து நம்ம தேவையான தகவல்களை பெற முடியும். ஏன்னால் பொது அதிகார சபை என்பது என்ன என்று விரிவாகத்தான் இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. குறுகிய ஒரு வரையறுப்பு இல்லை, மிகவும் பரந்து விரிந்த ஒரு வரையறுப்பு என்றுதான் சொல்வது முக்கியமானது. ஆகவே நீங்கள் குறிப்பிடுவது போல தனியார் ஊடக நிறுவனங்கள் தொடர்பாக நாங்கள் தரவுகளை பெற்றுக் கொள்ள முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? ஏனென்றால் அது அரசாங்கத்தோடு மிகவும் தொடர்புள்ள ஒரு நிறுவனம், அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற அடையாள அட்டை கூட பயன்படுத்துவார்கள் ஊடகவியலாளர்கள். ஆமா, ஆகவே அதனையும் பயன்படுத்த முடியுமா? அதனை பயன்படுத்த முடியும், ஆனால் அதற்கான நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இல்லை. ஏனால் மக்கள் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்களிடம் தகவலை பெற முடியும் என்பது அவர்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. ஆனால் அரசு சாராத நிறுவனம், அதை நான் ஸ்டேட் என்டிட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த அரசு சாராத நிறுவனங்களும் பொது அதிகார சபை என்ற வரையறைக்குள் வருகின்றன. ஒரு சில நிறுவனங்கள் அது என்ன, இவர்களிடம் நாம் எடுத்து செல்ல முடியுமா என்பதை நிறைய தகவல்கள் கோரிக்கைகள் செலுத்துவதன் மூலமாகத்தான் நமக்கு அதற்காக ஒரு எடுத்துக்காட்டு இருக்கின்றது. இதை நாம் இதன் மூலமாக இதை செய்ய முடியும் நமக்கு தெரிய வருகின்றது. சட்டத்தின் வாயிலாக கட்டாயமாக நீங்கள் இதை எடுத்து சட்டத்தை படிக்கும் பொழுது இது முடியும் என்று என்னால் கூற முடியும். ஆனால் இதற்கான அவ்வளவு எடுத்துக்காட்டுகள் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் சட்ட சார்ந்த நிறுவனங்களிடம் மட்டுமே அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களிடமே இந்த சட்டம் தருகின்றது ஒரு இடம் அப்படின்னு மக்கள் நினைத்திருக்கின்றார்கள். அதுதான் இதற்கான ஒரு காரணம் என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த தெளிவு என்பது மிக முக்கியமான ஒரு தெளிவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மிக முக்கியமான ஒன்று என்பதும் மீண்டும் மீண்டும் தெளிவு பெறுகின்றது. ஆகவே இந்த சட்டத்தை எவ்வாறெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம், எவ்வளவு தூரம் அது தாக்கம் செலுத்தும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே இதுக்கு அப்பால் அடுத்த கேள்வியாக மிக முக்கியமாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் மாணவர்கள் கூட அதனை பயன்படுத்தலாம் என்று. எந்த அளவிற்கு பாடசாலை மட்டங்களிலோ அல்லது சமூக மட்டங்களிலோ இந்த சட்டம் தொடர்பான விளக்கம் போய் சேர்ந்திருக்கின்றது? இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை வந்து நாங்கள் இப்போ இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் என்ற சார்பில் வந்து ஸ்கூல்ஸில் பாடசாலைகளில் வந்து மாணவர்களுக்கு வந்து பயிற்சி பட்டறைகள் செய்யும் பொழுது நாங்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வையும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதே போன்று ஊடகவியலாளர்களுக்கும் வந்து எங்கள் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தில் வந்து ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அதிலும் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஒன்று கூடி இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் தொடர்பான தங்களுடைய கோரிக்கைகள் பற்றியும் கலந்துரையாடுவார்கள். அதே போன்று நம் ஊடகவியலாளர்களுக்கு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வுகளையும் வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த அளவிற்கு எனவே ஊடகம் என்ற அடிப்படையில் நாங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான பல விடயங்களை கொடுத்திருக்கின்றோம். இனி ஒரு காலங்களிலும் கொடுப்பதற்கு காத்திருக்கின்றோம். எனவே இந்த சட்டத்தினை பயன்படுத்துகின்ற தனி ஒரு நபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அதனை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களினுடைய உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் முடிவு இறுதிக்கட்டம் நேரம் போய்விட்டது. எனவே இதுவரையிலும் மிக முக்கியமான தகவல்களை, பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக மக்களுக்காக வழங்குவதற்காக எமது கலையகத்துக்கு வருகை தந்த இருவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.